Hello friends, welcome to Learn Nutrition and Dietetics channel. In this we will talk topic structure of cell. So, we will structure of cell. Cell wall, cytoplasm, cellular membrane, smooth endoplasmic reticulum, nucleus, nucleolus, nuclear envelope, rough endoplasmic reticulum. We will talk about this. So, what are the functions of the cell? What are the functions of the cell? The cell wall, it is the outer layer of cell. இதோட மெயின் வர்க் என்ன இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணும்போது நம்ம பாடிக்கு வந்து ஒரு ஷேப் கிடைக்கும் சோ செல் வால்க்கு வந்து நம்மளோட ஷேப் ஆஃப் தி பாடி கொடுக்கிறது சோ அதுதான் ஸ்ட்ரக்சர் அண்ட் சப்போர்ட் இது மெயினா பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் அண்ட் புரோட்டீன் ஃபைபர்ஸால மேட் அப் ஆயிருக்கும் இது ஃபிளெக்சிபிள் கிடையாது இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அந்த செல் வால்க்கு உள்ள இருக்கிற அந்த ஆர்கனல்ஸ் எல்லாத்தையும் வந்து பத்திரமா பாத்துக்க வேண்டியதுதான் இதோட வேலை செல் மெம்பரைன் பார்த்தீங்கன்னா செல் வால்க்கு உள் பக்கமாக நெக்ஸ்ட் லேயரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் செல் மெம்பரைன் இது ஃப்ளெக்சிபிள் ஸோ இதோட மெயின் வேலை என்னென்னா ஒரு கேட் மாதிரி இருக்கும் ஸோ தேவையானதெல்லாம் அந்த செல்லுக்குள்ளே அலோவ் பண்ணுறது தேவையில்லாத வெளியே தள்ளி விடுறது இது எல்லாமே செல் மெம்பரைன் பண்ணும் இது எல்லா செல்ஸுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இது பார்த்தீங்கன்னா லிபிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸால் மேடப் ஆகிருக்கும் சைட்டோபிளாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்து சிஸ்டால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா வாட்டர் சால்ஸ் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால மேடப் ஆகிருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃப்ளூயிட் வந்து ஈஸியாக எதுக்காகனா அந்த மூமெண்ட்ஸ் அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸோ நம்ம நியூக்ளியோலை அப்புறம் வந்து வேக்யூல் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மைட்டோகாண்ட்ரியா இதெல்லாம் மூவ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கிறது தான் இந்த சைட்டோபிளாசம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து யூகேரியோட்டிக் செல்ஸில் வந்து லார்ஜ் ஸ்பெரிக்கல் ஆர்கனெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஸோ யூகேரியோட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ஹியூமன் செல்லை வந்து எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நியூக்ளியர் என்வலப் போல்ஸ் லாமினா நியூக்ளியோபிளாசம் அப்புறம் குரோமோசோம் நியூக்ளியோலஸ் அதர் சப் நியூக்ளியர் பாடிஸ் இது எல்லாமே வந்து அதுக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இது குரோமோசோம்ஸ் இருக்கும் ஸோ குரோமோசோம்ஸும் ஆட்டோமேட்டிக்காக டிஎன்ஏ வந்து ரிச்சாக இருக்கும் மெயினாக இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா கண்ட்ரோலிங் தி ஜீன் எக்ஸ்பிரஷன் அண்ட் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நியூக்ளியோலஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிறதா நியூக்ளியோலஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா டென்ஸ் ஃபைப்ரலார் காம்பௌண்ட் இருக்கும் அது நமக்கு ப்ரீ ஆர்என்ஏ ப்ராசஸிங் கொடுக்கும் அப்புறம் ஃபைப்ரலா சென்டர் வந்து ஆர் ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும் அண்ட் கிரானுலர் காம்பௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீ ரைபோசோம் அசம்பிள் கொடுக்கும் இது எல்லாமே வந்து நமக்கு மேடப் ஆகிருக்கும் அதில் நியூக்ளியர் வேக்யூலும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் இருக்குது பட் ரிச் இன் ஆர்என்ஏவாக இருக்கும் ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரைபோசோம் பயோஜெனிசிஸ் ஸோ அது ரைபோசோம் பயோஜெனிசிஸ் ரைபோசோம்ஸை உருவாக்கும் அந்த ப்ராசஸை வந்து பண்ணுறது தான் ரைபோசோம் பயோஜெனிசிஸ் நியூக்ளியர் டிடென்ஷன் அசம்பிளியும் சிக்னல் ரெகக்னிஷன் பார்ட்டிகல் ஸோ இந்த இடத்துல இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டார்கெட் டிஷ்யூ கொடுக்குறது இல்லையா அதுதான் வந்து இந்த நியூக்ளியோலஸ் வந்து பண்ணும் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்தீங்கன்னா இதில் ரைபோசோம்ஸ் கிடையாது இது எல்லா எங்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா செல் மெம்பரைன் ஒட்டினாப்பில் தான் இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இது வந்து மெயினாக சிந்தசைஸ் அண்ட் ஸ்டோர் பண்ணுறது ப்ரோட்டீன்ஸை தான் ஆனால் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா லிபிட் ஃபார்மிங் செல்ஸில் ஸோ இட் இஸ் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் டியூபிள்ஸ் டியூபிள்ஸ்னால் டியூப் ஷேப் ஃபார்மில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இதுக்கு நேர் ஆப்போசிட் தான் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஸோ இதில் ரைபோசோம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஸ்மூத்தில் ரைபோசோம்ஸ் கிடையாது இதுவும் பார்த்தீங்கன்னா அது வந்து செல் மெம்பரைன் ஒட்டினாப்பில் இருக்கும் இது வந்து சைட்டோபிளாசம் கிட்ட வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அடுத்ததான் அங்கே வந்து சிந்தசைஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இங்கே வந்து ப்ரோட்டீனோட சேர்ந்து லிப்பிடும் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தசைஸ் ஆகுது அங்கே மெயினாக லிபிட் ஃபார்மிங் செல்ஸில் வந்து ஸ்மூத்தில் வந்து இருக்கும் இது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஃபார்மிங் செல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஸோ இட் இஸ் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் சிஸ்டர்னியே அப்படின்னா அதோட ஷேப் தான் அதில் டியூபிள் ஷேப் தான் இதில் அந்த வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிறது தான் சிஸ்டர்னே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரைபோசோம்ஸ் இது மெயினாக ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஆர்என்ஏவால் மேடப் ஆகிருக்கும் இதில் நிறைய ஆர்கன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இது மெயினாக ப்ரோட்டீன் சிந்தசைஸ்க்காக ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த ஃப்ரீ ரைபோசோம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸை வந்து செல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அலோவ் பண்ணும் ஸோ ரைபோசோம்ஸ் பார்த்தீங்கன்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் இருக்கிற அந்த பார்த்தீங்கன்னா ரைபோசோம்ஸ் வந்து ப்ரோட்டீன்ஸை ரெடி பண்ணி நம்மளோட மற்ற செல்ஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் மைட்டோகாண்ட்ரியா இது ஒரு சாசேஜ் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இது பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் ஸோ இங்கே தான் நிறைய வந்து பார்த்திங்கன்னா மெட்டபாலிசம் வந்து நடக்கும் நமக்கு வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதே இந்த மைட்டோகாண்ட்ரியா செல்லுக்குள்ளே அதாவது இந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போய் நமக்கு ஒரு பெரிய மெட்டபாலிக் ப்ராசஸ் நடந்தால் நமக்கு எனர்ஜியே வந்து கிடைக்கும் நம்ம பாடிக்கு ஸோ அப்போ எவ்வளோ வேகமாக நமக்கு நம்மளோட செல் வந்து எனர்ஜி கொடுக்குன்னு பார்த்துக்காங்க ஸோ இட் இஸ் இன்வால்வ் இன் செல் ரெஸ்பிரேஷன் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் இன் ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ரொவைட் எனர்ஜி லைசோசோம்
இது பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் எல்லோ கலர் பாடிஸாக இருக்கும், செல்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவது. இது வந்து நம்ம செல்லை ஏதாவது பேத்தோஜன்ஸ், அதாவது டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் தான் பேத்தோஜன்ஸ்ன்னு சொல்லுவோம், அது ஏதாவது வந்து அட்டாக் பண்ண பார்க்குதுன்னா அதை டெஸ்ட்ராய் பண்ணி செல்லுக்குள்ளேயே என்ட்ராக விடாத அளவுக்கு இது வந்து பாதுகாக்கிறது தான் இதோட வேலை. ஸோ இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் செல் டைஜஷன். ஸோ இது வந்து நம்ம சூசைடர் பேக்ஸ் ஆஃப் த செல். ஸோ இதில் ஒரு குறிப்பிட்ட டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து இருக்கும் இந்த லைசோசோம்ல. ஸோ செல் வந்து இறந்து போச்சு அப்படின்னா இந்த ஆர்கனல்ஸ் எல்லாமே பேர்ஸ்ட் ஆகி அண்ட் அந்த ஆர்கனல்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்த செல்குள்ளேயே வந்து டைஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து நம்ம ஒன்றுமில்லாமல் பண்ணிடும். அடுத்தது கால்கே பாடிஸ். ஸோ இது நம்ம வந்து கால்கே பாடிஸ்க்கு நிறைய பேர் இருக்குது, கால்கே காம்ப்ளெக்ஸ், டெக்டிசோம், கால்கே அப்பாரட்டஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதோடது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இஸ் டு ப்ராசஸ் அண்ட் பண்டில் மேக்ரோ மாலிகுல்ஸ். ஸோ ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ் இது எல்லாத்தையும் சிந்தசைஸ் பண்ணும் இந்த செல்லுக்குள்ளாரவே. ஸோ அதுதான் இதோட ஃபங்க்ஷன். வேக்யூம், இது பிளான்ட், அனிமல், பாக்டீரியல், ஃபங்கல் எல்லாத்தையும் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ இது சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு சாக், ஒரு பை மாதிரி வந்து இருக்கும். ஸோ மெயினாக இது வந்து வேக்யூவில் என்ன பண்ணுன்னா மேக்ஸிமம் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும், என்சைம்ஸ் சேர்த்து வச்சுக்கும், இல்லை வந்து செல்லுக்கு மற்ற ஏதாவது பொருள் வேணும்னா அதை வந்து கொண்டு போய் சேர்த்து வச்சுக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஸ்டோரேஜ் பேக் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஸ்டோரேஜ் ஹவுஸ்ன்னு சொல்லலாம் இந்த வேக்யூம்ஸை. ஸோ ஒரு சில செல்லில் பார்த்தீங்கன்னா இந்த வேக்யூம்ஸ் வந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை மட்டுமே ஸ்டோர் பண்ணி வைக்கும், ஒரு சில இதில் ஃபுட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும் ஒரு சில செல் டைப் ஆஃப் செல்லில். ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஹவுஸ் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.